ഓം ഹ്രീം തത്വരുക്ഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 29/8/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. இரவு 7:08 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் ஆயில்யம். இரவு 8:10 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 11:15 12 மணி வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளின்படி பஞ்சபூத சாஸ்திரப்படி இன்றைய பிறப்பு எண் 2 விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் FK. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நாட்டியம் நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய திருப்பங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விவசாய பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் HO. நகைச்சுவை பேச்சும் நல்லவர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். கலைத்துறையில் பின்புலமாக அதாவது மறைமுகமாக உழைத்து கொண்டிருக்கிற பாக்கியவான்களுக்கு வெளி முகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் PA. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் YM. நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையோடு செயல்பட்டு மிகப்பெரிய சக்தியை ஈர்த்துக்க முடியும். இருக்கிற வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்வி அப்புறப்படுத்தி வெகுமானங்களையும் வெற்றிகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் VH. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். நீண்ட நாளாக சொந்த தொழில் அல்லது வியாபாரத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த தொழில் அந்த வியாபாரம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் DA. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அதாவது விருச்சிகத்தில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற பழமொழி இன்றைய நாளில் பலிதமாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் சகாயமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் KQ. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தக்க வைத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூமி சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட அல்லது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம், அதிஷ்ட எண் ஏழு, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் SJ.
மேலான விஷயங்களில் கூட தோதாக முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால என்னதான் கஷ்டகாலங்கள் இருந்தால் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சந்திராஷ்டிரமத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் கடகராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளையே உண்மையாக வழங்கக்கூடிய பக்குவத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலத்தை கடத்தாமல் நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் எடுக்கிற முயற்சி அனைத்துமே பலிதமாகக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அதைவிட சிறப்பு. அந்தந்த வயதில் உள்ளவர்களுக்கு அந்தந்த வயதுக்கு தகுந்த நன்மைகள் உண்மையாகவே இன்றைய நாளில் நடக்கும். கல்வியாக இருந்தால் மாணவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், தொழிலாக இருந்தாலும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பாகவும், உத்தியோகமாக இருந்தால் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இளதலையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அதுவும் புதன் பகவானோடு சேர்ந்து வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். தந்திரமான செயல்பாடுகளாலும் பக்தியான செயல்பாடுகளாலும் உங்களுடைய புத்தியான செயல்பாடுகளாலும் மிகப்பெரிய அம்சங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. நன்மைகளை மட்டுமே உண்மையாக விரும்பக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் செய்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் இன்றைய நாளில் பலன் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். ஓம் சாஸ்வதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சாஸ்வதாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.